தமிழ்நாடு குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கோவை சௌரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளராக ஆர் கே ராஜ்குமார் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இளைஞரணி கிளைகளை விரிவுபடுத்தும் விதமாக கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரும் பிப்ரவரி 7 திருச்சியில் நடைபெறவுள்ள குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி மாநாட்டை நடத்த அனுமதி பெறுவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் கோவை சௌரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. சௌரிப்பாளையம் கிளை தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் கிருஷ்ணசாமி, நல்லதம்பி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு குடும்ப மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு பேசினார். முன்னதாக இளைஞரணி செயலாளர் ஆர் கே ராஜ்குமாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இளைஞரணி செயலாளர் ராஜ்குமார் குடும்ப சங்க இளைஞர் எழுச்சி மாநாடு நடத்தலான் இருக்கோம். அதுக்கு வேண்டி திருச்சியில் பொதுக்குழு தானே பொதுக்குழு கூப்பிட்டு ஒரு பெரிய எழுச்சி மாநாடு இளைஞர் எழுச்சி மாநாடு நடத்தலான் இருக்கோம். நம்ம சமுதாயத்தை மேம்படுத்தவும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இளை ஒற்றுமையை பறைசாற்றவும் இளைஞர்களை எழுச்சியாக நம்ம கொண்டு வரக்கும் இது ஒரு மாநாடு நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது வந்து நான் அதை விஷயமா தலைவர் ஐயா ஆர்கே ஐயா கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு மாநாடு எப்போ நடத்துன்னு நாங்கள் கூடி சீக்கிரம் அறிவிப்போம்னு இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.